வெல்கம் டு ஜாயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ என்னன்னா, சைட் ஸ்லேட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மெத்தட் நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சுடிதாரத்தை தான், அதாவது இந்த ஒரு குர்த்திக்கு சின்ன குர்த்தியாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சைட் ஸ்லேட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நார்மலாக குர்த்திக்கு வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, இப்படி பண்ணி கொண்டு வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம். ஸோ ஸ்லிட்டு வந்து நம்மளுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல தான் போடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது வரைக்குமே ஸ்டிச்சஸ் நம்ம எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுமோ நீங்கள் போட்டு முடிச்சிடணும், ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடணும், சரியா? கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறமா இந்த சைட் ஸ்லிட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இங்கே பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த சைடு நான் எம்டியாக விட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த பக்கம் நம்ம பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடெலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சைடு ஆல்ட்ரேஷன் முடிச்சிடறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் எப்படி மார்க் பண்ணி ஸ்லீவ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரி முடிச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் தான் நம்மளோட கரெக்ட் ஆல்ட்ரேஷன். அப்படின்னா நம்ம நல்லா இந்த இடத்துல ஓட்டிடணும். ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா, ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து இதுக்கு மேலே, அதாவது நம்ம இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்குமே வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் கொண்டு போயிடணும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இங்கே இதை விட வந்து விட்டு அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கிட்ட இருந்தால் போதும். ஸோ இப்போது இது வந்து இப்படி இருக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா? கரெக்டாக 1 இன்ச் இருக்கணும். இப்போது இந்த கீழ் சைட்லேருந்து, ஓகே, டாப்போட கீழ் சைட்லேருந்து பாருங்கள், சின்னதாக ஒரு ஃபோல்டிங், அப்புறமா ஒரு ஃபோல்டிங். உங்களுக்கு வந்து, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா போடலாம். இது வந்து காட்டன் வந்து நான் லைனிங் கிளாத் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஓகே? ஸோ இதை வந்து நான் மடித்து இப்போ இப்படி வந்து திருப்பி நான் வைக்க போகிறேன், ஓகே? ஸோ இப்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் சின்னதாக எடுத்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சின்ன கிளாத்தில் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் இருக்குது, இந்த ரைட் சைடு இருக்குங்க இல்லையா. இப்போது இதை வந்து 2 1/2 இன்ச்சாக நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படின்றப்போ நமக்கு 1 இன்ச், இப்போது 2 1/2 இன்ச்சாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நம்ம மடிச்சுட்டு இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்து இதை மேலே ஏற்றுக்கோங்க, அந்த பக்கம் லாக் ஆகிடாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதையுமே அப்படியே 2 ஃபோல்டிங்காக நம்ம மடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஈஸியும் கூட, ஆனால் நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பழகின இடத்துல வந்து அவங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த சைட் ஸ்லிட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த இடம் பார்த்துருக்கீங்களா? ஸோ சைடு ஓப்பன் எப்படி இருக்குது நம்மளுக்கு, இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். ஸோ இப்போது இந்த சைட் ஸ்லிட் வந்து பார்க்க நீட்டாக இருக்கா? இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபோல் பண்ண வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த மெத்தடில் சைட் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். போட்டு முடித்ததுக்கப்புறமா பொடித்தையெல்லாம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பொடித்தையெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து எடுத்துருவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் மெத்தடில், செகண்ட் மெத்தடில் எடுக்காமல் அப்படியே பெரிய தையலாக மாற்றிட்டு நல்லா பெரிய தையலாக 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் மாதிரி கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல பொடித்தையலும் கீழே வந்து நல்லா பெரிய தையலாக போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷங்க, இப்போ தெரியுதா கிளியராக? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எப்பயும் போல் மேலே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ பிரிச்சுட்டு இப்போ நம்ம இதை மடித்து தைக்க போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். அதே மாதிரி இப்போ மடித்து தைக்க போகிறோம். ரெண்டு ஹாஃப் இன்ச்சாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஹாஃப் இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதே மாதிரி டைரெக்டாக ஒரே தையலில் முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையலும் அதுக்கப்புறமா இன்னொரு மடித்து இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு யூ-டர்ன் எடுக்க வேண்டியதான். நல்லா அந்த பா ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்தாலே சைடு ஸ்லிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். சென்டர் ஸ்டிச்சஸ் எடுத்ததுக்கப்புறமா சைட் ஸ்லிட் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம். யாருக்கெல்லாம் நல்லா கிளியராக இருந்தது அப்படின்றது எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி எங்களோட வ்ளாக் பர்ச்சேஸ் ஷாப்பிங் ஏதாவதோட ப்ராடக்ட் வாங்கினோட ரிவ்யூ இது எல்லாமே எல்லாமே வந்து நம்மளோட எஸ்ஜே லைஃப் ஸ்டைல் இன்னொரு சேனலில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த சேனலையும் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களோட எஸ்ஜே லைஃப் ஸ்டைலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். பாய்.